வணக்கம், நான் வாழ்வியல் மருத்துவர் யோகா பயிற்சியாளர் உமா வெங்கடாச்சலம் சென்னையிலிருந்து உங்களை சந்திக்கிறேன். நிறைய பேர் ஃபோன் பண்ணுறீங்க, டவுட் கேட்குறீங்க, அட்ரஸ் கேட்குறீங்க, நேராக வந்து பார்க்கணும், ட்ரீட்மெண்ட்னு சொல்கிறீங்க. தயவுசெய்து அந்த மாதிரி ஃபோன் பண்ணும்போது பேப்பரும் பேனாவும் எடுத்து வச்சுட்டு ஃபோன் பண்ணுங்கள். சில பேருக்கு குறிப்பு சொல்கிறேன், சில பேருக்கு அட்ரஸ் கொடுக்குறேன், டைம் கொடுக்குறேன், அது மாதிரி இருக்கிறதுனால தயவுசெய்து பேப்பர் பேனாக எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம், உங்களை சுற்றி சத்தம் கேட்குது, டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்லாம் சில பேர் கமெண்ட் போடுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடம் இப்படி தான் இருக்குது. எனக்கு என் கண்டென்ட்டு, நான் என்ன பேசுகிறேனோ அதில் ஆர்வம் இருக்கிறதுனால அதில் தெளிவாக இருக்கேன். ஸோ சுற்றி இருக்கிற சத்தத்தை தயவுசெய்து பொருட்படுத்தாமல் இந்த ஆடியோ நான் பேசுகிறத மட்டும் கொஞ்சம் கேட்க ட்ரை பண்ணுங்கள். நான் ஈவினிங் டைம் ரெக்கார்ட் பண்ணுறேன், நிறையா குழந்தைங்க விளையாடிட்டு இருக்காங்க, அதனால் அப்படி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க, சரியா? இப்போது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு சப்ஜெக்ட் வந்து இந்த கை தூக்க முடியும், வலது கையோ இடது கையோ கை தூக்கி ஷர்ட் போட்டுக்க முடியாது, இப்படி பின்னாடி எடுத்துகிட்டு போக முடியாது, லேடிஸ்க்கோ ஜென்ஸுக்கோ ஷர்ட் போட்டுக்க முடியாதபடி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்படி போய் இப்படி கை தூக்குங்கன்னா இப்படி போயிடும் கை, இப்படி போய் இப்படி ஒரு மாதிரி தூக்கிக்கும், இந்த இடம் தனியாக தூக்கிக்கும். அதாவது இந்த தோல் பட்டியும் இந்த கையும் ஜாயின் ஆகிற இடத்துல இருக்கிற பிரச்சனை, புரியுதுங்களா? ஏன்னா நான் இப்போது மார்னிங் ரொட்டீன் அப்படின்னு உமா வெங்கடாச்சலம் ஷேர்ஸில் போட்டிருந்தேன். அதில் ஒரு பயிற்சியாக ஆரோ கிளீனிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெத்தட் போட்டிருந்தேன். இந்த தோல் கை ஜாயிண்டாக இருக்கவங்களால அது பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். அந்த மாதிரி இருக்கவங்க அதை ட்ரை பண்ண வேண்டாம். இது வந்து மூணு விதமாகவும் வேலை செய்கிறது, அக்குப்ரெஷர் மூலியமாகவும் வேலை செய்யும், அண்ட் யோகா தெரப்பி அப்படிங்கிறது கொடுக்குறேன் அது மூலியமாகவும் வேலை செய்கிறது, மலர் மருத்துவம் மூலியமாகவும் வேலை செய்கிறது. இந்த மூணு விஷயம் சொல்கிறதுக்கு முன்னாடி இவங்களோட குணம் எப்படி இருக்குங்கிறது சொல்கிறேன். இவங்க அதிகமாக ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது பொறுப்புகளை தானே எடுத்து சுமக்குகிறவர், அது விஷயமாக வேலைகளை ஃபிசிக்கலாக செய்யக்கூடிய வேலைகளையும் தானே அதிகமாக செய்யக்கூடியவங்க. ரெண்டு விதமாக சொல்கிறேன். ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களாக இருந்ததுனாக்க அவங்க அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற வேலைகளை மற்றவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி தானே முழுமையாக எடுத்து செய்திருவார். அவரோ, அதாவது லேடியோ ஜென்ஸோ, ஓகேங்களா, அப்படின்னு தானே எடுத்து தலையில் போட்டுன்னு செய்வாங்க, மங்கு மங்குன்னு வேலை செய்வாங்க. இதுக்கடுத்து என்ன நடக்கும், அதுக்கு தோக்கி முடிவெடுக்கக்கூடியவங்களாகவும் அந்த முடிவுகளை எடுத்ததுக்காக வேலை செய்யக்கூடியவங்களாகவும் ரெண்டுவாகவும் அவங்களே இருப்பாங்க. அதாவது லீடர் ஆஸ் வெல் அஸ் அ ஒர்க்கர், அந்த ரெண்டு பேராகவும் அவங்களே இருப்பாங்க. லீடர் அண்ட் ஃபாலோவர்னு சொல்லுவோம். அதில் முடிவெடுக்கிறவங்கள லீடராகவும் வேலை செய்கிறவங்கள ஃபாலோவராகவும் எடுத்திருந்தோன்னா ரெண்டு குணமும் அவங்கக்கிட்டேயே இருக்கும். வேதத்தில் அந்த ரெண்டு குணமும் வேறு வேறு அப்படிங்கிறது சொல்லியிருக்கு. இன் யாங் தியரி படி ஒன்று இன்னாகவும் ஒன்று யாங்காகவும் பார்க்குறோம். ஆனால் ரெண்டுமே ஒரே பர்சன் ஒரு அளவுக்கு மீறி செய்கிற போது இந்த ரெண்டும் பாதிப்பு வருது. இதில் பெண்ணாக ஒரு வீட்டில் வேலை செய்கிறவங்களா இருந்தால் என்ன பண்ணுவாங்க, வீட்டு வேலைகளெல்லாம் அதிகமாக செய்வாங்க, நிறைய உடனுழைப்பு அதிகமாக இருக்கும், அவங்க தான் அதிகமாக ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஏங்க நானும் தான் எடுத்துக்கிறேன்னா எல்லாமே ஒரு அளவு இல்லை வரைக்கும் கரெக்ட், அளவை தாண்டினதுக்கப்புறம் அதிகம், தன்னால் முடியாட்டியும் வேலை செய்யக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க. அதாவது இவ்வளோ முடியும் அப்படிங்கிறத தாண்டி அதிகமாக வேலை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. வேறு என்ன பண்ணுறது, வேறு யார் செய்வாங்க, நம்ம தானே செய்யணும், அதனால தான் அப்படின்னு சொல்லுவாங்க. பொண்ணு படிக்கிறா, பையன் வேலைக்கு போகிறான், வீட்டுக்கார் வேலைக்கு போகிறார், ஏதோ ஒரு காரணம், மாமியார் மாமனார் இருக்காங்க, அந்த மாதிரி சொல்லி அவங்க வேலை செய்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆஃபீஸில் இருந்தாலும் அப்படி தான். வேறு என்னங்க பண்ணுறது, டிபார்ட்மெண்ட்டில் அந்த நேரத்துக்குள்ளே வேலை முடிய வேணாமா? ஆனால் சில பேர்லாம் பாஸ் கேட்குற வைக்கவங்கள கண்டுக்காமல் இருக்காங்க, என்னால் அப்படிலாம் இருக்க முடியல அப்படிங்கிறத சொல்லுவாங்க. வண்டி ஓட்டிகிட்டு போவாங்க, வீட்டு வேலை செய்வாங்க, வெளி வேலை செய்வாங்க, ஆஃபீஸ் வேலை செய்வாங்க, ஹாலிடே போதும் கிளீனிங் அந்த மாதிரி வீக்லி கிளீனிங் அந்த மாதிரி வச்சுப்பாங்க. அதிகமான இதில் ஏதாவது இருக்கலாம், இல்லை ஒன்று மட்டுமே இருக்கலாம், இல்லை மிக்ஸ் ரெண்டு மூணு விஷயம் இருக்கலாம். அதாவது இதுதான் புரிஞ்சுக்கணும், பொறுப்பை எடுத்துக்கிறவங்களும் அது பொறுப்பை எடுத்து முடிவெடுத்தது சம்மந்தமாக வேலை செய்கிறது ரெண்டு பேருமே அவங்களா கேரிங் ஸோ மச் ஆஃப் பேர்டன் ஆஃப் லைஃப் அண்ட் ஒர்க்கிங் டுவோர்ட்ஸ் இட். இதுதான் ஆங்கிலத்தில் சொல்லணும், கேரிங் ஸோ மச் ஆஃப் பேர்டன், பாரம் சுமப்பவர்கள், வாழ்க்கையின் பாரத்தை சுமப்பவர்கள், ஒரு அவங்க இருக்கிற பொறுப்புனாலும் பாரம் சுமப்பவர்களாக இருக்காங்க. இந்த முடியாட்டில் செய்கிறது, பாரம் சுமக்கிறது, இது போல நேச்சருக்கு மலர் மருத்துவம் கொடுத்து அவங்க அந்த தன்னை தான் மேலதான் உலகமே சுத்துற மாதிரி ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். நான் கூட அந்த அமைப்புலலாம் இருந்திருக்கேன், முன்னாடி பழைய வருஷங்களில் இருந்திருக்கேன், இப்போலாம் அப்படிலாம் இருக்கிறது இல்லை. அதனால் வந்து தோல் வலிகள் அதனால் வரும், இந்த இடத்துலேருந்து வந்து இது வருது. இதில் என்னென்னா எல்லோரும் நினச்சிட்ருக்கோம் உடனே போவாங்க இந்த இடத்துக்கு ஃபிசியோதெரப்பி கொடுப்பாங்க அப்படிங்கிறது இருக்கும், இந்த சுற்றுறது அதெல்லாம் இருக்கும், சில எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு இருக்கும். நாம் வந்து அக்யூப்ரெஷர் பாயிண்ட்டு என்னங்கிறத பார்க்கலாம். இந்த குணம் கொஞ்சம் குறைச்சிக்கணும், முடியாத போதும் செய்யாமல் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கணும்,
நல்லெண்ணெயில் எப்படி உடலுக்கு யூஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி உமா வெங்கடாச்சலம் சாஸ்திர என்னோடய பர்சனல் யூடியூப்பில் போன வாரத்தில் போட்டிருக்கேன். ஒருவேளை நீங்கள் பார்க்கலன்னா அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போது கையை இப்படி கட்டிக்கிறோம், ஓகேங்களா? நான் இப்படி காட்டுறேன், கை இப்படி கட்டினா இங்கே வருது. இந்த இடத்துல கட்டவரல் படுது பாருங்கள், இப்படி வச்சுருந்தா கட்டவரல் படுது, தெரியுதா? இப்போ இந்த கட்டவரல் படுற இடத்துல இப்படியே அழுத்தி பாருங்கள், சுற்றி பாருங்கள், இப்படி விரலால் வச்சு இப்படியே சுற்றி பாருங்கள். இந்த பக்கமும் இந்த பக்கமும் ரெண்டு பக்கத்தையும் அதே தான் பண்ணுறேன். கையை சாதாரணமாக இப்படி கட்டிக்கோங்க, கட்டின உடனே கையை சேர்ந்த மாதிரி விரல் வச்சுக்கோங்க. கட்ட விரல் படுற இடம் அப்படி அந்த நாலு விரலை வச்சு இப்படி இப்படி சுற்றி பாருங்கள். வலி இருக்கும், இந்த மாதிரி தோல் வலி இருக்கவங்களுக்கு வலி இருக்கும். இப்போ நான் பண்ணும்போது அப்படின் வாங்க, அந்த மாதிரி இருக்குன்னா உங்களுக்கு அது பிரச்சனை இருக்குது அப்படின்னு அர்த்தம். இது ஒன்று. ரெண்டாவது, இந்த பின்பக்கம் மசில் இருக்கு இல்லையா, அது வேலையே செய்யாது அவங்களுக்கு, டைட்டாக ஹார்டாக இருக்கும். ரொம்ப மோசமாக இருந்ததுன்னா தயவுசெய்து அந்த நல்லெண்ணெய் தடவிக்கோங்க, யாராவது ஒருத்தரோட உதவி தேவைப்படும், உங்களுக்கு கை ரீச் ஆகாது. இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஒரு வாரம் எண்ணெய் தடவி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 3M அதாவது மேனுவல் மூமெண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ப்ரோக்ராமாக வச்சுட்டு அதை பண்ணுறேன். ப்ரோக்ராம் அப்படின்னா ஒரு நிகழ்ச்சி கிடையாது, நான் அவங்களுக்காக மேனுவலாக மூவ் பண்ணி கொடுப்பேன். எந்த மசில் எப்படி மூவ் ஆகுதுன்னு பொறுத்து ஒரு 3-4 சிட்டிங் தேவைப்படும். ஒரு வாரத்துக்கு ஒரு தரம் அப்படிங்கிற மாதிரி செய்கிறேன், அதுக்கு ஃபீஸ் வாங்கிட்டு தான் செய்கிறேன். அது இன்னொன்றுத்தரோட உதவி தேவைப்படுது. இந்த ஜாயிண்ட்டும் அது கூட இருக்க மசிலும் எப்படி இருக்குது, அது என்ன தன்மையில் எவ்வளோ கடினமாக இருக்குங்கிறத பொறுத்து பார்த்து செய்கிறேன். அது ரெண்டு. மூணாவது விஷயம், நீங்களே உங்களுக்கு செய்து கொள்ளக்கூடிய அக்யூப்ரெஷர் பாயிண்ட். நடுவிரலில் முதல் ஜாயிண்ட்டு, கை எந்த கை வேணாலும் பரவாயில்ல, நடுவிரலில் முதல் ஜாயிண்ட், புறங்கை பக்கம் முதல் ஜாயிண்ட்டில் மோதிர விரல் பக்கமாக இருக்கு இல்லையா அந்த ஜாயிண்ட்டை, அதை சுற்றி அதில் ஆரம்பித்து கீழ் நோக்கி ஒரு வட்டம், சின்ன வட்டம் போட்டுக்கோங்க. அதாவது சின்ன வட்டம் அப்படிங்கிறது எவ்வளோ பெருசு, அந்த பழைய நாள்னாவோட கம்மி, ஓகேங்களா? நம்ம கையோட மேல் பகுதி வரைக்கும் இந்த அளவு உள்ளது. இதை வந்து ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், இப்படி கண்டிப்பாக வலிக்கும். இந்த மேல் ஜாயிண்ட்டு, அந்த ஜாயின் ஆகிற இடம், நடுவிரலில் இந்த ஆள்காட்டி விரல், சாரி மோதிர விரல் பக்கம், மோதிர விரல் பக்கத்தில் இருக்கிற இந்த 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 ஜாயிண்ட்டில் இருக்கு இல்லையா, அங்கேருந்து ஆரம்பித்து ஒரு சின்ன வட்டம் போட்டு பாருங்கள். அந்த வட்டம் உள்ள பகுதி தான் அழுத்தி பாருங்கள். அழுத்தினீங்கன்னா சாதாரண மழைத்தினால் வலி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வலி இருக்கும். இந்த கையில் யும் பண்ணிக்கலாம், இந்த கையிலையும் பண்ணிக்கலாம், இந்த ரெண்டும் சரியாக இருக்கும். தினமும் பண்ணின்னு ஒரு 15 நாளைக்காவது பண்ணிங்க, வலி பொறுக்கிற அளவுக்கு பண்ணுங்கள். ஒரு 30 செகண்ட், அரை நிமிட நேரம் பண்ணினா போகும். ஒரு நாளில் எந்த நேரம் வேணாலும் பண்ணலாம். இந்த பக்கமும் பண்ணுங்கள். பொதுவாக ஒரு பக்கம் பிரச்சனை வந்தவங்களுக்கு கண்டிப்பாக இன்னொரு பக்கமும் பிரச்சனை வரும். பெரிய ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனாக்கா ஃப்ரோசன் ஷோல்டர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி விஷயம். மூணாவது பயிற்சி, முடிஞ்ச வரைக்கும் மட்டும் செய்யுங்க. இப்போ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு பக்கம் அந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம், இன்னொரு பக்கம் தேவலாமா இருக்குது அப்படின்னா அந்த பக்கம் மேலே இருக்க மாதிரி ஒரு கழிச்சு ஒரு பக்கமாக சாய்ஞ்சு படுத்துக்கிறேன். இந்த பக்கம் பிரச்சனை எனக்கு, இந்த பக்கம் நல்லா இருக்கு, நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், எனக்கு பிரச்சனை இல்லை, ஓகேங்களா? இப்படி நான் வச்சு படுக்கையில் படுக்கிறோம், படுக்கையிலையோ பாயிலையோ உங்கள் இஷ்டம். அப்போது விரலில் எல்லாம் குவிச்சு வச்சுக்கிறேன், குவிச்சு வச்சு இப்படி வச்சா நான் இந்த கையை, அது என் தொடையில் வரும், பாதி தொடையில் இருக்கும். அந்த பாதி தொடையில் இருக்கும்போது நான் உட்காந்தபடி செஞ்சு காட்டுறேன், நீங்கள் படுத்துட்டு பண்ணணும். இப்படியாக பின்னாடி வழியாக படுத்துருந்தால் அது பண்ணணும், இது உட்காந்து பண்ணக்கூடாது, உட்காந்து பண்ணால் பலனே இருக்காது, படுத்துக்கிட்டு தான் பண்ணணும். இப்படியாக இதை பின்பக்கமாக சுழட்டி இப்படி கொண்டு வரணும், திருப்பி இந்த இடத்துல ரெஸ்ட் பண்ணணும். தொடை மேலே வந்த உடனே இந்த கை இப்படி தான் இருக்கும், ரெஸ்ட் பண்ணணும். இது போல் பின்பக்கமாக சுழட்டி முன்னாடி கொண்டு வருது அப்படிங்கிறது 5 தரம். அப்புறம் முன்பக்கத்துலேருந்து சுழட்டி பின்னாடி கொண்டு வருது அப்படிங்கிறது 5 தரம். நான் இவ்வளோ வீசுகிற அளவுக்கு உங்களால் வீச முடியாது, பிரச்சனை இருக்கிற பக்கம் கண்டிப்பாக பண்ண முடியாது. பின்பக்கமாக முது பக்கமாக கை சுழற்றி நெஞ்சு பக்கமாக வந்து தொடையில் நிறுத்தது போல் 5 முறை, நெஞ்சு பக்கமாக ஆரம்பித்து முது பக்கமாக வந்து தொடையில் ரெஸ்ட் ஆகிற மாதிரி ஒரு ஒரு ரவுண்டுக்கும் கை ரெஸ்ட் ஆகணும். சர்க்கிள் ரெஸ்ட், சர்க்கிள் ரெஸ்ட் அப்படின்னு 5 முறை. இது பண்ணினதுக்கு அப்புறம் மோசமாக இருக்க பகுதிக்கு திரும்பி இந்த பக்கமாக படுத்துக்கோங்க, மோசமாக இருக்க பகுதி மேல் நோக்கி இருக்கும். அப்போவும் திருப்பி இதை பண்ணி இந்த அளவுக்கு இதை வராது, இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது டேமேஜ், இது வந்து ப்ராப்ளம் உள்ள இடம், அவ்வளோ வராது. என்ன வருமோ இவ்வளோ அப்படின்னு வாங்க, பரவாயில்ல வந்துருங்க, இப்படி வந்து இப்படி வந்துருங்க, பரவாயில்ல. 20-25 நாளாவது ஆகும் அது சரியாகிறதுக்கு, ஆனால் 20-25 நாளில் விடாமல் அதுக்கப்புறமும் நீங்கள் செய்ய வேண்டியது இருக்கும். ஒரு 2 மாத காலம் செய்ய வேண்டியிருக்கும். தினம் தூங்க போகிறபோது ஒரு தினம் பண்ணிவிடுங்க, படுக்கையில் படுத்துக்கிற நேரம். காலையில் எழுந்துக்கும் போது, படுக்கையிலேருந்து எழுந்துக்கும் போது திரும்பவும் அதுவும் ஒரு தடவை பண்ணுங்கள். நம்ம ராஜேஸ்வரி ராஜகோபாலோட யோகா பற்றின வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, உமா வெங்கடாச்சலம் ஷேர்ஸில்,
அவங்களுக்கு இதை நான் சொல்லி கொடுத்துருக்கேன், அவங்க அதுவும் இந்த கால் ரைஸ் பண்ண சொன்னேன், நைட் பண்ணிட்டு தான் தூங்கணும்னு நிறைய பலன் இருக்குதுன்னு ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடியே அவங்க சொல்லிட்டாங்க. ஐயோ அது பண்ணுறதுனால அவ்வளோ பெனிஃபிஷியலாக இருக்குதுன்னு. ஏன்னா நம்ம ஒரு லேடிஸ்க்கு இந்த பிரச்சனை அதிகமாக இருக்குது. ஒரு பாத்திரம் மேலேருந்து எடுக்கிறோம், கீழேருந்து எடுக்கணும், முன்பக்கமாக இருக்கிற இந்த மசில்ஸ் வேலை செய்கிறது, பின்பக்கமாக இருக்க மசில்ஸ் அவ்வளோவா வேலை செய்யலை, அதனால் அது கடினப்பட்டு போயிடுது. இன்னொன்று, நம்ம லேடிஸ்க்கு இருக்காங்களே ஒரு 15-20 வருஷம் கல்யாணம் ஆகிடுதுன்னா இந்த குடும்பமே நம்ம தலையெல்லாம் ஓடுறது இல்லைன்னா அப்படியே நின்றுடும் அப்படின்னு தேவையில்லாத ஒரு கற்பனை நமக்கெல்லாம் நிறைய பேருக்கு. அதனால் எல்லாத்துக்கும் கவலைப்பட்டானோ, எல்லாத்துக்கும் பால் காரம் வர்றது, பேப்பர் காரம் வர்றதுலேருந்து, ஒரு பார் ரெண்டு பார் சமாச்சாரத்துலேருந்து, டிவி வருதா இல்லையாங்கிறதுலேருந்து, குழந்தை படிப்புலேருந்து, ஹஸ்பண்டோட இன்க்ரிமெண்ட்லேருந்து, அத்தனை சகல விதமான விஷயத்துக்கும் நம்ம கவலைப்பட்டால் தான் ஆச்சு அப்படின்னு ஒரு நினப்பு. அதனால தான் இது கெடுறது போ அப்படின்னு விட்டானா சரியாக போயிடும். அதனால் இது எவ்வளோ வருமோ வலி உள்ள பகுதி பண்ணிட்டு அதுக்கு மேலே முடியலையா பண்ணுவேன்னு நினைக்காதீங்க, உடஞ்சிரும். உடஞ்சோம் சிஸ் த மசில் வில் ஸ்டேர், மசில் வந்து டேர் ஆகிடும், கிழிஞ்சிரும். அதனால் அந்த வார்த்தையாக சொல்லணும், இவ்வளோ முடியுதா வந்துடுங்க, திரும்ப வந்துடுங்க, முன்பக்கம் எவ்வளோ முடியுதா படுத்துன்னு பண்ணுறது, திரும்பி வந்துடுங்க, எவ்வளோ முடியுமோ பண்ணுங்கள். சந்தேகம் இருந்தால், சென்னையில் இருந்தீங்கன்னா உங்களால் வர விருப்பம் இருந்தால் வாங்க, வர விருப்பம் இருக்கவங்க நான் ஒரு சில நாட்கள் தான் பார்க்குறேன், என்னால் அவ்வளோ தான் பண்ண முடியுது, இப்போது எனக்கு மற்ற வேலைகள் இருக்கிறதுனால அதுவும் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்தபடி என்கிட்ட டைம் கேட்குற டைம் இல்லை, டேஸ் என்ன டேயில், அதாவது வியாழக்கிழமை காலையில் 10 சாயங்காலம் 4 வரைக்கும் பார்க்குறேன், ஒருத்தருக்கு ஒரு 12 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், 1 60 நிமிஷத்துக்கு எவ்வளோ பேர் பார்க்க முடியும், 5 பார்க்க முடியும், ஒரு நாளைக்கு 6 மணி நேரம், அது 10 6 அப்போ எவ்வளோ பேர் பார்க்கலாம், 30 தான் பார்க்கலாம். இந்த 30 அதனால் காலையில் டோக்கன் கொடுக்குறேன். அதே மாதிரி சனிக்கிழமை சாயங்காலம் 4 to 7 வரைக்கும் பார்க்குறேன், அதே மாதிரி கணக்கு பண்ணால் 15 தான் பார்க்க முடியும், ஆனால் ரொம்ப கம்மிங்கிறதுனால 20 அப்படின்னு சொல்கிறேன். ஸோ 4-7 சனிக்கிழமைகளில் 20. இந்த 20 அப்படிங்கிறது முன்னாடியே பீப்புள் வந்துடுறாங்க, வந்து ஒரு நோட்புக்கில் பேரும் நம்பரும் எழுதி வைக்கிறாங்க. அந்த 20 டோக்கன் ஆனது நம்பர் ஆனதுக்கப்புறம் அவங்க 100 வரதா முடிவு பண்ணி போகிறதா நல்லது. இந்த நேரத்தில் தான் பார்க்குற மாதிரி இருக்குது, வெளியூரில் இருந்தாலும் அப்படி தான் வந்து பார்க்குறாங்க. நம்ம கண் பயிற்சி செய்து, நம்ம கண்ணை பற்றி போட்டிருந்தோம்ல, செய்து ஆல்மோஸ்ட் கண் பிளைண்ட் ஆகிடுத்து ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பார்வை தெரியுதுன்னு ஒரு சந்தோஷமான செய்தியை அவங்களோட. இது மலர் மருத்துவமும் மாதம் ஒரு தரம் அவங்கள சந்திக்கிறேன், வெளியூர்லேருந்து வராங்க, மற்றவங்களோட துணையோடு நடந்து கொள்ளவங்களாக இருக்கவங்க. அது வந்து மனசுக்கு ரொம்ப இதமான, அவங்கக்கிட்ட சொன்னேன் நான் இந்த மாதிரி பார்த்ததில்லை, பார்வை இருந்து ஒரு தவறுதலான ஒரு நிகழ்ச்சியினால் பார்வை போயிட்டது, ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட போயிடுது அப்படிங்கிற போது எவ்வளோ வைத்தியம் பார்த்துருப்பாங்க பாவம். உண்மையாகவே அவங்களுக்காக ரொம்ப கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு, எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணுறேன். அவங்களுக்காக நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், சரியாக வருமா இல்லையான்னு தெரியாது, அந்த வீடியோவில் போட்டிருக்க பயிற்சி கண்டிப்பாக எல்லா நாளும் செய்யணும், ப்ளஸ் இது மலர் மருத்துவம் கொடுத்து நாடி பார்க்குறது மாதம் ஒரு தரம் செய்கிறேன். அவங்க என்னை கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, நிழலாக வீட்டில் அவங்க உட்காந்துருக்கிறது தெரியுது அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப சந்தோஷமான செய்தியாக இருந்தது. ஏன் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன்னா, அவங்க நல்லா ஆகணும்னு நீங்களாமல் அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிப்பீங்கன்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கை. அதை அந்த நல்ல மனசு உள்ளவங்களாம் தான் நம்மளாம் தான் சேர்ந்துருக்குறோம், அதனால் நீங்களும் செய்வீங்க, அவங்களுக்கு சீக்கிரம் சரியாகணும். ஒரு பார்வை, அவங்க ஹஸ்பண்ட் சொன்னாங்க, வெளியில் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு வெளியூர் போனால் கூட அந்த பயிற்சி விடாமல் பண்ணுறாங்க அப்படின்னு. ஏன்னா இழந்துட்டாங்க இல்லையா, இழந்ததை மீட்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ண தயாராக இருப்பாங்க. அப்போ தான் இந்த கண்ணோட அருமையை தெரிஞ்சு ஐயோ போயிட்டே அப்படின்னு. அதனால் அவங்க செய்துட்டு வராங்க, நீங்களும் பிரார்த்தனை பண்ணுங்கள். அவங்க இன்னும் 2-3 முழுமையாக கண் பார்வை, அந்த கண்ணுக்குள்ளெல்லாம் காஞ்சி போய் வறண்ட நிலையில் இருந்தது, இப்போ கொஞ்சம் ஈரப்பதமாக ஃபீல் பண்ணுறேன் அப்படிலாம் சொன்னாங்க. ஒரு சின்ன முன்னேற்றம் கூட ரொம்ப முக்கியமான முன்னேற்றமாக இருக்கும் இந்த மாதிரி சமயங்களில். ஸோ ரொம்ப ஆதர மனசுக்கு ரொம்ப ஆத்ம திருப்தின்னு சொல்லுவோம்ல அந்த நிலையில் இருக்கிற ஒரு விஷயம். மீண்டும் ஒரு முறை வேறு ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். சில பேர் வந்து கரெக்டாக விஷயத்தை சொல்லுங்க, ஓகே தோல்வலியா இதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, இந்த இடம் இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிற டைப் நான் இல்லை, எனக்கு இதுதான் ஸ்டைல், ஓகேங்களா, தயவுசெய்து பேர் பண்ணிக்காங்க. மீண்டும் ஒருவரை வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம், அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது வாழ்வியல் மருத்துவர் யோகா பயிற்சியாளர் உமா வெங்கடாச்சலம் ஃப்ரம் சென்னை. 9841025531 10:00 to 5:00 ஆன் மண்டே டு சாட்டர்டே எக்ஸப்ட் தேர்ஸ்டே. தேங்க்யூ ஸோ மச். வாழ்க வளமுடன். ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி. பை பை.